ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாத வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு தந்திருக்கிற வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:9. நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். தேவன் சொல்றாரு, அவர் உங்க மேல எவ்வளவு அன்பா இருக்காரு அப்படிங்கறத இந்த உலகத்துல உள்ள மற்ற எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி செய்வாராம். எப்படி அத செய்வாரு அப்படிங்கறத வேதத்துல நம்ம எடுத்துக்காட்டு மூலமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யோசிப்பு எடுத்துக்குவோம். யோசிப்பு அவனுடைய தந்தையால மிகவும் நேசிக்கப்படுறான். இதனால பொறாம கொண்ட அவனுடைய சகோதரர்கள் என்ன பண்றாங்க, ஒரு பெரிய குழியில தள்ள பாக்குறாங்க. அப்புறம் இல்ல எகிப்தியரிடம் விற்றா பணமாதி கிடைக்கும்னு சொல்லிட்டு வித்துறாங்க. இப்ப இந்த எகிப்தியரிடம் வித்த பிறகு அவன் போத்திபாரின் வீட்டுக்கு போறான். இப்ப இந்த போத்திபார் கடவுளை அறியாத ஒரு மனிதன். ஆனா தேவன் யோசேப்பின் நிமித்தம் போத்திபார ஆசீர்வதிக்கிறாரு. இத வச்சே போத்திபாருக்கு தெரியுது தேவன் யோசேப்பை எவ்வளவு அன்பு செய்தார் அப்படின்னு சொல்லி. அதனால அவனுடைய வீட்டுக்கு எல்லா உரிமையும் கொடுத்து விசாரிப்பு காரணமாக யோசேப்ப போத்திபார் வைக்கிறார். இப்போ இந்த போத்திபாருக்கு யோசேப்பு மேல தேவன் இவ்வளவு அன்பா இருக்காருன்னு எப்படி தெரிஞ்சது? ஆசீர்வாதம் மூலமா. அதே மாதிரிதான் தேவன் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இந்த தேவன் இந்த மகளை இந்த மகனை இவ்வளவு அன்பு செய்கிறாரா என்று ஆச்சரியப்பட்டு வியந்து போகும்படி அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். என்னென்ன காரியங்களுக்காக இவ்வளவு நாள் நீங்க தயக்கத்தோடு காத்துட்டு இருந்தீங்களோ, கவலையோடு காத்துட்டு இருந்தீங்களோ, பயந்து போயிருந்தீங்களோ, அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாக முடிய போகுது. இந்த மாதம் ஒரு வெற்றியின் மாதம். உங்களுக்கு தேவனுடைய அன்பை மற்றவர்கள் உணர செய்ய போகிறார் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு செய்ய போகிறார் பாத்துக்கோங்க. தானியல் எடுத்துக்கோங்க. தானியல் என்ன செய்யறாங்க? தானியலுக்குள்ள ஒரு விசேஷத்த ஆவி இருந்தது அப்படிங்கறத தேவனை அறியாத புறஜாதியான ஒரு ராஜா அறிந்து கொள்றாரு. அந்த அளவுக்கு தானியலை தேவன் ஆசீர்வதித்தார். ஞானத்தினாலும் எல்லா வகையிலும் தானியலை ஆசீர்வதித்ததனால் அந்த ராஜாக்கு தெரியுது தானியல் மேல ஒரு விசேஷித்த ஆவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பொறாமப்பட்டு திட்டமிட்டு தானியலை சிங்க கெபிக்குள் போடும் போதும் ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா அப்படின்னு தான் தானியல்கிட்ட போய் கேக்குறாரு. ஏன் அப்படின்னா ராஜாக்கு அவ்வளவு நம்பிக்கை, தேவன் தானியலை கண்டிப்பா தப்புவிப்பாரு. ஏன்னா தேவன் தானியலை நேசிக்கிறாரு, எவ்வளவு அன்பு செய்கிறார் என்பதை அந்த ராஜா அறிந்து வைத்திருந்தான். இதே மாதிரிதான் இன்றைக்கு நீங்க தேவனால் எவ்வளவு நேசிக்கப்படுறீங்க அப்படிங்கறத உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்கள் அறியணும். அதற்கு உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிக்க போகிறார் தேவன். உங்களை பாதுகாக்கிறார். சிங்க கெபி போல உங்களை சுத்தி பிரச்சனைகள் வரும்போதும் சிங்கத்தின் வாயை கட்டினது போல இந்த பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ளாதவாறு தேவன் உங்களை சுகபத்திரமாய் பாதுகாக்க போகிறார். சுத்தி இருக்கிறவங்க ஆச்சரியப்படத்தக்கதாக நீங்க அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துட்டீங்க. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வெற்றியின் மாதம். இன்று தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், அவருடைய தூதனை அனுப்பி உங்களை பாதுகாக்கிறார். எவ்வளவு அன்பாக அவர் உங்க மேல இருக்கார் அப்படிங்கறதே எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி செய்ய போகிறார். அதனால நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாம இந்த மாதம் முழுவதும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. தேவன் உங்களுக்கு தந்த வெற்றிகளுக்காக, உங்க கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் தீர்ந்து போனதுக்காக தேவனுக்கு நன்றி மட்டும் சொல்ல போறீங்க. பிரியமானவர்களே, தேவன் உங்க மேல அன்பா இருக்காரு அப்படிங்கறத எப்படி காட்ட போகிறார் அப்படின்னா, இந்த மாதம் முழுவதும் நீங்க செய்யற காரியங்கள் எல்லாம் வாய்க்க போகுது. தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். அவர் தன்னுடைய உள்ளங்கையில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை மற்றவங்க பார்த்து பொறாமப்படும்படி செய்ய போறார். உங்க சத்துருக்களுக்கு எதிராக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்த பண்ண போகிறார். வியாதியை உங்களிலிருந்து விலக்க போகிறார். உங்க அப்பத்தையும் தண்ணியையும் ஆசீர்வதிக்க போகிறார். தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். நீங்க எல்லாவற்றிலையும் ஜெயத்தை கொண்டாட போகிறீங்க. இதுவரைக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருந்த பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு தேவன் குழந்தையை கொடுக்க போகிறார். கடனில் மூழ்கி ஐயோ நம்ம எப்படி இதுல இருந்து வெளியில வர போகிறோம் அப்படின்னு சிக்கி தவித்துட்டு இருந்த குடும்பங்களுக்கு தேவன் ஒரு செழிப்பை பேசுகிறார், செழிப்பாக்க போகிறார்.
ஐயோ இந்த நோய் வந்ததுல இருந்து நம்மளால ஒன்றுமே செய்ய முடியலையே, ஹாஸ்பிட்டலுக்காக அலையிறோமே, டாக்டர்ஸ் இப்படி சொல்லிட்டாங்களே என்று வேதனையில இருக்கிற ஜனங்களுக்கு இன்று தேவன் சொல்கிறார், அவருடைய தழும்புகளால் நீங்க குணமானீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேவனுடைய தழும்புகளால், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நீங்க குணமாயிட்டீங்க. இந்த மாதம் தேவன் உங்களுக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்யும் மாதமாக இருக்க போகிறது. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கடந்த மாதம் முழுவதும் அப்பா இந்த பிள்ளைகளை நீங்க பாதுகாத்தீங்க ஏசப்பா, தாங்கினீங்க, தப்பு வித்தீங்க, ஏந்தினீங்க ஏசப்பா, உங்களுடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்தீங்க ஏசப்பா, அவங்க கையிலும் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணீங்க ஏசப்பா. இந்த மாதம் அப்பா புதிய மாதத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கோம் இந்த பிள்ளைகளை ஏசப்பா, இனியும் நீங்க சுகபத்திரமாய் பாதுகாக்க போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அவங்க பட்ட கஷ்டங்களுக்கு, பயத்திற்கு, கவலைக்கு, வேதனைகளுக்கு இதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி நீங்க வைக்க போறீங்க ஏசப்பா. அவர்கள் மேல் நீங்க எவ்வளவு அன்பா இருக்கீங்க என்பதை எல்லாரும் அறியும்படி செய்ய போகிறீங்க ஏசப்பா. அவங்க வாழ்க்கையில் நீங்க செய்கிற அதிசயங்கள், அற்புதங்கள் மற்றவர்கள் பார்த்து நீங்க தான் உண்மையான தேவன், நீங்க தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ள வைக்க போறீங்க ஏசப்பா. அமேன். உம்முடைய நாம மகிமைப்படும்படிக்கு இந்த பிள்ளைகளை இந்த மாதம் முழுவதும் நீங்க பாதுகாக்க போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அப்பா இந்த மாதம் முழுவதும் அவர்கள் வெற்றியும் சந்தோஷமும் உமக்குள் சந்தோஷமாக இருக்கணும் ஏசப்பா. அவங்க இருதயம் முழுவதும் சமாதானம் நிரம்பி வழியணும் ஏசப்பா. உன்னுடைய பிரசன்னத்தை உணரணும் ஏசப்பா. அப்பா நீங்க அவங்களை எவ்வளவு நேசிக்கிறீங்க என்பதை அப்பா இந்த பிள்ளைகள் உணர வைங்க ஏசப்பா. அதுக்காக உமக்கு நன்றி. உன்னுடைய அன்பை நாங்கள் ருசிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை அப்பா இந்த மாதம் முழுவதும் நீங்க பாதுகாத்து வழிநடத்த போகிறமைக்காய் நன்றி. தாழ்த்தி உங்க கருத்துல ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. அமேன். வல்லமை உள்ளது, இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.